தமிழ் சினிமாவில் தவிர்க்கவே முடியாத பிரபல முன்னணி நடிகராக வலம் வரவர் தாங்க நடிகர் சூர்யா. இவர் இப்போ வந்து சிறுத்தை சிவாவுடைய டைரக்ஷனில் பிரம்மாண்டமான ஒரு தொழில்நுட்பத்தில் உருவாகிட்டு இருக்கிற சூர்யா 42 அப்படிங்கிற படத்தில் தான் நடிச்சிட்டு வர்றாரு. அந்த படத்துக்கு இன்னும் பேர் வைக்கல. ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் தயாரிப்பில் உருவாகிட்டு வரும் இந்த படத்துடைய அப்டேட்டுக்காக தான் அவர்களுடைய ரசிகர்கள்லாம் ரொம்பவே ஆர்வத்தோடு காத்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில் நடிகர் சூர்யாவும் ஜோதிகாவும் தங்களது குழந்தைகளுக்காக டெம்பரவரியா மும்பையில வந்து குடிபோயிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்குங்க. அது ரொம்பவுமே வைரல் ஆயிட்டு இருக்கு. அதாவது மகள் தியா மற்றும் மகன் தேவ் ரெண்டு பேர் படிப்புக்காகவும் நடிகர் சூர்யா அப்புறம் ஜோதிகா தம்பதியினர் மும்பைக்கு குடிபோயிட்டாங்க. இதுக்காக சுமார் 70 கோடி ரூபாய் செலவுல வீடு ஒன்னு வாங்கியிருக்காங்க. 25 ஆண்டுகளுக்கு பிறகு ஹிந்தி படத்துல வந்து நடிகை ஜோதிகா நடிச்சிட்டு இருக்கிறதாகவும் அந்த படப்பிடிப்புகள் மும்பை அதுக்கப்புறம் சென்னையில நடைபெற்று வருவதாகவும் சொல்லப்படுதுங்க. அதனாலதான் இவங்க வந்து மும்பைக்கு ஷிப்ட் ஆயிருக்கிறதாகவும் மேபி இந்த படங்கள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து சூர்யா மட்டுமே சென்னைக்கு வருவாரு அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு. இதனால வந்து சூர்யா ரசிகர்கள்லாம் ரொம்பவுமே வருத்தத்துல இருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூர்யாவை சென்னையில அடிக்கடி பாக்குற ரசிகர்கள் இனிமே மும்பையில தான் பார்க்க முடியும். மேலும் இது போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்து செய்தி மலர் வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்திடுங்கள்.